வீடுகளில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பது ஒருவித குஷிதான். ஆமை முதல் அனகொண்டா வரை பலவித பிராணிகள் உலகமெங்கிலும் வீடுகளில் வளர்க்கப்பட்டாலும் ஆல் டைம் ஃபேவரட் பூனையும் நாயும் தான். நாய் வளர்ப்பவர்களிடம் நாய் என்று சொன்னால் முடிந்தது. அதற்கென்று ஒரு பெயர் இருக்கும். காட்டில் பெயர் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி வீட்டில் யார் யாரை வளர்க்கிறார்கள் என்ற நிலையில்தான் அவைகளும் நடந்து கொள்ளும். இவை அனைத்துமே பூனைகளுக்கும் பொருந்தும். ஆனால் அவை நம்மை விட்டு நீங்கும் நேரம் வந்துவிட்டால் அதைவிட கொடுமையான நாள் வேறெதுவும் இருந்துவிட முடியாது. அப்படி பலரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது கோபக்கார பூனையொன்று. கடந்த 2012 ரெடிட் இணையத்தில் வெளியானது இந்த பூனையின் புகைப்படம். அப்போது அதன் வயது 5 மாதங்கள் தான். கண்கள் இரண்டையும் சுருக்கி ஹலோ மிஸ்டர், எஜமான் எப்போ சாப்பாடு வரும் என்பதை போல இருந்த இந்த பூனையை பார்த்தவுடன் அதிகமானோருக்கு பிடித்து போய்விட்டது. இதனை பலர் கிரம்பிக்கட் என செல்லமாக அழைக்க அதுவே இணையத்தில் பிரபல்யமாகி போனது. ஆனால் கிரம்பிக்கெட்டின் நிஜ பெயர் டாட்டா சாஸ் ஆகும். இந்த கிரம்பிக்கெட்டை வைத்து ஒரு படமே எடுக்கப்பட்டிருக்கிறது. கிரம்பிக்கெட்ஸ் வர்ஸ் கிறிஸ்மஸ் எவர் எனும் படத்தில் இந்த பூனை தான் பிரதான நாயகன். செல்லப்பிராணிகள் வளர்ப்பு மையத்தில் தன்னந்தனியாக இருக்கும், தன்னை யாராவது வாங்க விரும்புவார்களா என்ற ஆவலுடன் காத்திருக்கும் பூனையாக இந்த கிரம்பிக்கெட் நடித்திருக்கும். தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென பல யுத்திகளை கையாளும். இறுதியாக 12 வயது சிறுமியான கிறிஸ்டல் இந்த பூனையை வாங்கி செல்வாள். கிறிஸ்துமஸ் கொண்டாடத்தின் போது காணாமல் போன கிறிஸ்டலை நம் கிரம்பிக்கெட்டை காப்பாற்றும் கதை தான் இந்த படம். பிறக்கும் போதே ஒருவித மரபணு குறைபாடுடன் பிறந்த சாஸ் கடந்த சில மாதங்களாகவே சிறுநீரக தோற்றால் அவதியடைந்து வந்தது. பல முயற்சிகள் செய்தும் சாசை காப்பாற்ற முடியவில்லை. முழுவதும் இயந்திரமான வாழ்க்கையாக மாறிப்போன சமுதாயத்தை ஒரு பூனை தன்னுடைய பிரிவின் மூலம் கலங்கடித்து பார்த்திருக்கிறது. வெகு ஆழத்திற்கு சென்றுவிட்ட மனிதர்களின் கருணையும் காதலையும் வெளியே எடுத்து வந்திருக்கும் சாஸ் எனும் அதன் ரசிகர்களின் நினைவில் வாழும்.